Hi friends, welcome back to our channel Fruit Halwa. இன்னைக்கு நம்ம சேனல்ல பேசிக்கான ஒரு மட்டன் தம் பிரியாணி எப்படி பண்றதுங்கறத பார்க்கலாம். பிரியாணில வந்து எல்லா இன்கிரிடியன்ட்ஸையும் நம்ம வந்து சரியான அளவுக்கு போட்டு சரியான அளவுக்கு அந்த ரைஸை வந்து வேக வச்சு எல்லாத்தையுமே நம்ம வந்து கரெக்டாக பண்ணிட்டோம் அப்படின்னா பிரியாணி வந்து ரொம்ப ஈஸியாக பண்ணுற ஒரு டிஷ் தான். ஆனால் அதில் ஏதாச்சும் நம்ம ஒரு சின்ன தப்பு பண்ணால் கூட அந்த மொத்த பிரியாணியுமே ஃப்ளாப் ஆகிடும். நான் வந்து ஸ்டார்டிங் ஸ்டேஜில் பிரியாணி பண்ணுறப்போலாம் ஒரு தடவை கரெக்டாக பண்ணுவேன், நெக்ஸ்ட் டைம் தப்பாக பண்ணுவேன். சம்டைம்ஸ் கிரேவி ஜாஸ்தியாக இருக்கும், சம்டைம்ஸ் கிரேவியே இருக்காது, சம்டைம்ஸ் உப்பு ஜாஸ்தியாக இருக்கும், சம்டைம்ஸ் உப்பு இருக்காது, சம்டைம்ஸ் தண்ணி ஜாஸ்தியாக போட்டுருவேன், சம்டைம்ஸ் தேவையான அளவுக்கு தண்ணியே போட மாட்டேன். இந்த மாதிரி ஏதாவது ஒரு தப்பு பண்ணிகிட்டே தான் இருப்பேன். அதுக்கப்புறம் எப்படி இதை கரெக்டாக பண்ணணும் அப்படின்னு ஒரு மெஷர்மெண்ட் வந்து நான் கண்டுபிடிச்சேன். அதை கண்டுபிடிச்சதுக்கு அப்புறம் எனக்கு இது வரைக்கும் பிரியாணி வந்து தப்பா போனதே இல்லை. அது என்ன ட்ரிக்கு, பிரியாணி எப்படி பர்ஃபெக்டாக பண்ணலாம், எல்லாமே நான் அந்த வீடியோவில் கிளியராக சொல்லியிருக்கேன். ஸோ ஸ்கிப் பண்ணாமல் வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். எல்லா இன்க்ரீடியன்ஸுமே ரெடி பண்ணி வச்சுட்டிங்க அப்படின்னா ஒரு ஹாஃப் அன் ஹவர் டு 45 மினிட்ஸ்க்குள்ளேயே நம்ம பிரியாணி செஞ்சு முடிச்சிடலாம். ரொம்ப ஈஸி தான். அப்புறமா ரொம்ப முக்கியமான விஷயம், யாராவது நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்ருக்கீங்க அப்படின்னா உடனே நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். வாங்க இப்போது வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு இதுக்கு தேவையான இன்க்ரீடியன்ஸ் எல்லாம் பார்த்துடலாம். நான் வந்து ஹோல் கரம் மசாலாவில் 3 பே லீஃப் எடுத்திருக்கேன், 2 சின்ன துண்டு பட்டை எடுத்திருக்கேன், 1 ஸ்டார் அனிஸ், 3 ஏலக்காய், 3 கிராம்பு எடுத்திருக்கேன், 3 டேபிள்ஸ்பூன் ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் எடுத்திருக்கேன், 1 டீஸ்பூன் மஞ்சள் தூள், 1.5 டேபிள்ஸ்பூன் மிளகாய் தூள், 1 டீஸ்பூன் பெப்பர் பவுடர். உங்களுக்கு பெப்பர் பவுடர் பிடிக்காது அப்படின்னா அதை அவாய்ட் பண்ணிக்கலாம். 1.5 டேபிள்ஸ்பூன் ஜீரகப்பொடி, இன்னொரு 1.5 டேபிள்ஸ்பூன் பெருஞ்சீரகப்பொடி, 1.5 டேபிள்ஸ்பூன் கரம் மசாலா. இதுக்கு பதிலாக நீங்கள் பிரியாணி மசாலா கூட யூஸ் பண்ணிக்கலாம். 1/2 கப் ஆயில் எடுத்திருக்கேன். பிரியாணிக்கு வந்து எண்ணெயும் நெய்யும் கொஞ்சம் ஜாஸ்தியாக இருந்தால் தான் நல்லாயிருக்கும். 3 டேபிள்ஸ்பூன் நெய், 1.5 கைப்பிடி அளவுக்கு மல்லி இலை, 1 கைப்பிடி அளவுக்கு புதினா இலை, 3 டேபிள்ஸ்பூன் தயிர் எடுத்திருக்கேன், ரொம்ப புளிப்பில்லாத தயிர், 1.5 டேபிள்ஸ்பூன் லெமன் ஜூஸ். கார்னிஷிங்காக ஒரு மீடியம் சைஸ் வெங்காயத்தை நல்லா ஸ்லைஸ் பண்ணி வச்சுருக்கேன். அப்புறமா கொஞ்சம் கேஷ்யூ நட் அண்ட் ரேசின்ஸ் எடுத்திருக்கேன். அப்புறமா 3 தக்காளி, 4 பச்சை மிளகாய் எடுத்திருக்கேன். இந்த பச்சை மிளகாய் வந்து காரம் ஜாஸ்தியாக இருக்கிறதுனால நான் 4 எடுத்திருக்கேன். உங்களோட காரம் கம்மியாக இருந்துச்சுன்னா நீங்கள் இன்னும் கொஞ்சம் எடுத்துக்கோங்க. தக்காளியும் மீடியம் சைஸில் 3 எடுத்திருக்கேன். பெரிய தக்காளியாக இருந்துச்சுன்னா 2 சரியாக இருக்கும். இது எல்லாமே அப்ராக்சிமேட்டாக 6 லிருந்து 7 பேர் சாப்பிட்றதுக்கான இன்க்ரீடியன்ஸ். அப்புறமா பாஸ்மதி ரைஸ் எடுத்துக்கோங்க. பிகலுக்கு எப்படி கப்பு முக்கியமோ அதே மாதிரி பிரியாணிக்கு ரைஸ் ரொம்ப முக்கியம். நல்ல குவாலிட்டியான ரைஸ் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா பிரியாணி சூப்பராக வரும். நான் வந்து 800 கிராம்ஸ் ரைஸ் எடுத்திருக்கேன், 3/4 கிலோக்கும் கொஞ்சம் ஜாஸ்தியாக. 800 கிராம்ஸ் ரைஸுக்கு 800 கிராம்ஸ் மட்டனும் எடுத்திருக்கேன். மட்டன் எப்போவுமே ரைஸ்க்கு ஈக்குவலாக எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா நல்லாயிருக்கும், அப்படி இல்லைனா இன்னும் கொஞ்சம் ஜாஸ்தியாக எடுத்துக்கிட்டாலும் நல்லாயிருக்கும். அதுலேயும் ஸ்பெஷலாக ஷோல்டர் பீஸ், செஸ்ட் பீஸ், லெக் பீஸ் இதெல்லாம் எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா பிரியாணிக்கு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். அதே மாதிரி பிரியாணிக்கு வந்து எப்போவுமே போன் இருக்கிற மாதிரியான பீஸ் பார்த்து எடுத்துக்கோங்க. வெறும் போன்லெஸ் பீஸ் வச்சு பண்ணோம் அப்படின்னா டேஸ்ட் வந்து இந்த அளவுக்கு நல்லா இருக்காது. அப்புறமா வெங்காயம் 650 கிராம்ஸ் எடுத்திருக்கேன், அது வந்து நல்லா ஸ்லைஸ் பண்ணி வச்சுக்கோங்க. பிரியாணியில் நிறைய பேர் வந்து தப்பு பண்ணுறதே இந்த இடத்துல தான் இருக்கும். ரைஸ் எவ்வளோ அளவு இருக்கோ அதுலேருந்து கொஞ்சம் கம்மியாக ஆனியன் எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா வந்து கரெக்டாக இருக்கும். ஸோ நான் 800 கிராம்ஸ் ரைஸுக்கு 650 கிராம்ஸ் ஆனியன் எடுத்திருக்கேன். பட் ரைஸோட அளவு வந்து நீங்கள் ஜாஸ்தி பண்ணிங்க அப்படின்னா ஆனியனோட அளவு வந்து நீங்கள் கொஞ்சம் கம்மி பண்ணிக்கலாம். எக்ஸாம்பிளுக்கு இப்போ 1 கேஜி ரைஸ் எடுத்திருக்கீங்க அப்படின்னா வந்து ஒரு 750 கிராம்ஸ் ஆனியன் வந்து சரியாக இருக்கும். பட் தம் பிரியாணிக்கு தான் வெங்காயம் கொஞ்சம் ஜாஸ்தியாக தேவைப்படும். குக்கரில் வந்து நம்ம தண்ணியும் ரைஸும் சேர்த்து வைக்கிற பிரியாணிக்கு அவ்வளோ வெங்காயம் தேவைப்படாது. இப்போ நம்ம ஒரு ப்ரெஷர் குக்கரில் மட்டனை வந்து ஃபஸ்ட்டு வேக வச்சு எடுத்துக்கலாம். என்னோடய மட்டன் வந்து வேகிறதுக்கு கொஞ்சம் டைம் ஆகும் அப்படிங்கிறதுனால நான் இதை பண்ணுறேன். உங்களுக்கு மட்டன் வேகிறதுக்கு அவ்வளோவா டைம் ஆகாது அப்படின்னா நீங்கள் வந்து கிரேவியோடையே வந்து மட்டனையும் சேர்த்து வேக வச்சுக்கலாம். எப்போவுமே சிக்கன் மட்டனை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு கொஞ்சம் உப்பும் கொஞ்சம் வினிகரும் போட்டு ஒரு 10 மினிட்ஸுக்கு நல்லா சோக் பண்ணி வச்சுட்டு அதுக்கப்புறம் நிறைய தண்ணி எடுத்து நல்லா வாஷ் பண்ணிக்கோங்க. இப்போ இதில் 1 டேபிள்ஸ்பூன் ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் ஆட் பண்ணிக்கலாம். அப்புறமா 1/2 டேபிள்ஸ்பூன் உப்பு, 1/2 டீஸ்பூன் பெப்பர் பவுடர், 1/2 டீஸ்பூன் மஞ்சள் தூள், இது 3 ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். அப்புறமா இதோட 1/4 கப் தண்ணி ஆட் பண்ணி மீடியம் ஃப்ளேமில் இதை வந்து 5 விசில் போட்டுக்கலாம்.
மட்டன் வந்து 90% வெந்திருந்தால் போதும், மீதி 10% வந்து நம்ம தம் போடுறப்போ அதுவே வெந்துடும். நீங்கள் இப்போவே ஃபுல் குக் பண்ணிட்டீங்க அப்படின்னா தம் போடுறப்போ மட்டன் வந்து ரொம்ப குழஞ்சு போயிடும். உங்ககிட்ட இருக்கிற மட்டன் வந்து எவ்வளோ ஃபாஸ்ட்டாக வேகுமோ நீங்கள் வந்து அத்தனை விசில் போட்டுக்கோங்க. என்னோடது வேகிறதுக்கு கொஞ்சம் டைம் எடுக்கும், ஸோ நான் வந்து 5 விசில் போட்டுக்கிறேன். மட்டன் வெந்துட்டுருக்கிறப்பவே நம்ம இன்னொரு பேனில் வந்து அந்த 1/2 கப் ஆயிலையும் ஒரு 1 டேபிள் ஸ்பூன் கீயையும் ஆட் பண்ணிக்கலாம். அது சூடானதும் நம்ம எடுத்து வச்சுருந்த பே லீஃப், பட்டை, கிராம்பு, ஏலக்காய், ஸ்டார் இது எல்லாத்தையுமே ஆட் பண்ணி லைட்டாக வதக்கிக்கலாம். அப்புறமா இதில் வெட்டி வச்சுருக்க வெங்காயத்தெல்லாம் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். வதக்கிறப்போ ஸ்டவ்வை வந்து மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. எப்போவுமே வெங்காயத்தை வதக்கிறப்போ கொஞ்சம் உப்பு ஆட் பண்ணி வதக்குனீங்க அப்படின்னா ஃபாஸ்ட்டாக வதங்கிடும். நான் இங்கே 1/2 டேபிள் ஸ்பூன் சால்ட் ஆட் பண்ணியிருக்கேன். இப்போ இந்த அளவுக்கு வெங்காயம் நல்லா வதங்கினதுக்கப்புறமா அதில் நம்ம 2 டேபிள் ஸ்பூன் ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் ஆட் பண்ணதுமே அது வந்து கொஞ்சம் கீழே அடி பிடிக்கிறதுக்கு சான்ஸ் இருக்குது, ஸோ வெங்காயம் நல்லா வதங்கினதுக்கப்புறமா அதை ஆட் பண்ணிக்கோங்க. அண்ட் வெங்காயம் வந்து கீழே அடி பிடிக்காத மாதிரி நல்லா கிளறி விட்டுட்டே இருந்துக்கோங்க. அப்படி அது கீழே அடி பிடிச்சிடுச்சு அப்படின்னா வந்து ஒரு பேர்ன்ட் டேஸ்ட் கிடைக்கும் பிரியாணியில். அப்படியே உங்களுக்கு ஒரு வேளை அடி பிடிச்சிடுச்சு அப்படின்னாலும் நீங்கள் வந்து அதை இன்னும் கிளறி விட்டு அதை இதோட மிக்ஸ் பண்ணிடாதீங்க. அடி பிடிக்காமல் இருக்கிற வெங்காயம் எல்லாத்தையுமே எடுத்து இன்னொரு புது பேனில் வந்து மாற்றிட்டு இந்த அடி பிடிச்ச வெசலை வந்து நீங்கள் வாஷ் பண்ண போட்டுருங்க. ஸோ உங்களுக்கு அந்த பேர்ன் டேஸ்ட் வந்து வராது. நான் வந்து என்கிட்ட வேறு பெரிய பேன் இல்லாதனால குக்கரில் செய்கிறேன். பட் இதில் நீங்கள் குக்கரில் தான் பண்ணணும்னு அவசியம் இல்லை, சாதாரண பேன்லேயே பண்ணிக்கலாம். இப்போ நம்ம இதில் எடுத்து வச்சுருக்க எல்லா மசாலா பவுடர்ஸையும் ஆட் பண்ணிக்கலாம். மசாலா பவுடர்ஸ் ஆட் பண்ணுறப்போ எப்போவுமே லோ ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. அப்போ தான் மசாலா பவுடர்ஸ் சீக்கிரமாக கரிஞ்சு போகாது. ஆட் பண்ணி நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. இப்போ இது நல்லா வதங்கினதுக்கப்புறமா 3 டேபிள் ஸ்பூன் தயிர் ஆட் பண்ணிக்கோங்க. அப்புறமா கொத்தமல்லி புதினா ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இப்போ நம்ம இதில் லெமன் ஜூஸ் ஆட் பண்ணிக்கலாம். அப்புறமா தக்காளியும் பச்சை மிளகாவையும் ஆட் பண்ணிக்கலாம். நான் வந்து பிரியாணிக்கு தக்காளியும் பச்சை மிளகாவையும் வந்து மிக்சியில் போட்டு நல்ல பேஸ்ட் மாதிரி அரைச்சி ஆட் பண்ணுவேன். இந்த மாதிரி ஆட் பண்ணுறது டேஸ்ட் வந்து இன்னும் கொஞ்சம் நல்லா இருக்கிற மாதிரி எனக்கு ஒரு ஃபீல். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ இதையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இப்போ நம்ம எடுத்து வச்சுருந்த ரைஸை ஒரு 20 மினிட்ஸுக்கு நார்மல் டேப் வாட்டரில் நம்ம சோக் பண்ணி வச்சுக்கலாம். அப்புறமா நான் ரைஸை குக் பண்ணுறதுக்கு ஒரு பெரிய பாத்திரத்தில் தண்ணி சூடு பண்ண வச்சுருக்கேன். உங்களுக்கு வேணும்னா நீங்கள் இதில் கூட பட்டை, ஏலக்காய் இதெல்லாம் சேர்த்து கொதிக்க வைக்கலாம். இப்போ தண்ணி நல்லா கொதிச்சதுக்கப்புறமா நம்ம இதில் வந்து ரைஸ் ஆட் பண்ணிக்கலாம். இதில் வந்து நான் கொஞ்சம் உப்பும் ஆயிலும் ஆட் பண்ணியிருக்கேன். உப்பு வந்து சாதாரணமாக நம்ம ஆட் பண்ணுறத விடையும் அந்த தண்ணியை நம்ம டேஸ்ட் பண்ணி பார்த்தோம் அப்படின்னா கொஞ்சம் தூக்கலாக இருக்கிற மாதிரி ஆட் பண்ணிக்கணும். கொஞ்சம் ஜாஸ்தியாக இருக்கணும், ரொம்ப ஜாஸ்தியாக இருந்துடக்கூடாது. அப்புறமா ஆயில் வந்து அந்த ரைஸ் ரொம்ப ஒட்டாமல் இருக்கிறதுக்காக ஆட் பண்ணுறோம். இப்போ நம்ம அந்த ரைஸை 80% குக் பண்ணி எடுத்துக்கலாம். அதுக்கு மேலே போச்சு அப்படின்னா வந்து நம்ம தம் போடுறப்போ அந்த ரைஸ் வந்து குழஞ்சி போகிறதுக்கு சான்ஸ் இருக்குது. இப்போ தக்காளியும் நல்லா குக் ஆனதுக்கப்புறமா நம்ம வேக வச்சுருந்த மட்டனை இதோடு ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணி இதை மிக்ஸ் பண்ணி ஒரு 5 மினிட்ஸ் வேக விடலாம். நான் வந்து முன்னாடி என்ன பண்ணுவேன் அப்படின்னா வந்து இந்த வெங்காயத்தை எல்லாமே வசக்கினதுக்கப்புறமா இதோடு நான் வந்து இந்த மட்டனை ஆட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா நான் வந்து விசில் போட்டு எடுத்துப்பேன். அப்படி பண்ணுறதுனால என்ன ஆகும் அப்படின்னா அந்த வெங்காயம் வந்து நல்லா மசிஞ்சு போயிடும். அந்த பிரியாணியில் வந்து அது கிரேவியாக இல்லாமல் நல்லா வந்து தண்ணி மாதிரி ஆகிடும். அதுக்கப்புறமா தான் நம்ம வந்து மட்டன் அப்படி வேக வைக்கக்கூடாது, தனியாக வேக வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் தனியாக வேக வைக்க ஆரம்பித்தேன். இப்போ இதில் நம்ம தேவையான அளவுக்கு சால்ட் ஆட் பண்ணிக்கலாம். கிரேவியிலையும் சால்ட் வந்து கொஞ்சம் ஜாஸ்தியாக இருக்கிற மாதிரி இருக்கணும். சால்ட் வந்து இப்போ டேஸ்ட் பண்ணி பார்க்குறதுக்கு கரெக்டாக இருந்துச்சு அப்படின்னா வந்து ரைஸை ஆட் பண்ணதுக்கப்புறமா அது வந்து கம்மி ஆகிடும். ஸோ ரைஸ் வாட்டர்லேயுமே சரி, கிரேவியிலையும் சரி, எல்லாமே வந்து கொஞ்சம் ஜாஸ்தியாக இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. இப்போ இதில் எல்லா டேஸ்ட்டும் சரியாக இருக்கான்னு பார்த்துக்கோங்க. உப்பு, காரம் எல்லாமே கொஞ்சம் தூக்கலாக இருக்கணும். எனக்கு வந்து புளிப்பு கொஞ்சம் கம்மியாக இருந்ததுனால நான் இன்னொரு 1/2 டேபிள் ஸ்பூன் லெமன் ஜூஸ் ஆட் பண்ணிக்கிட்டேன்.
ரைஸும் இப்போ 80% வெந்துருச்சு. நம்ம அந்த ரைஸை வந்து இப்போ வடித்து வச்சிடலாம். உங்களுக்கு ரைஸ் வந்து கொஞ்சம் ஒட்டுற மாதிரி இருந்துச்சு அப்படின்னா அதோட கொஞ்சம் லெமன் ஜூஸ் ஆட் பண்ணிவிட்டு ஒரு பெரிய பிளேட் இல்லைனா ஒரு பெரிய பவுலில் வந்து அதை விரித்து போட்டுக்கோங்க. ஏன்னா அது இன்னும் சேர்ந்து இருந்துச்சு அப்படின்னா இன்னும் குழையிறதுக்கு சான்ஸ் இருக்குது. பாருங்கள், ரைஸ் உதிரி உதிரியாக அழகாக குக் ஆயிருக்கு. இப்போ கார்னிஷிங்காக ஒரு பேனில் ஒரு டேபிள் ஸ்பூன் கீயை சூடு பண்ணிக்கோங்க. வெங்காயத்தை வந்து ஃப்ரை பண்ணுறதுக்கு முன்னாடி நல்லா இந்த மாதிரி பிசைஞ்சு விட்டுக்கோங்க. அப்போ தான் அது தனித்தனியாக பிரிஞ்சிருக்கும். இப்போ நம்ம ஆனியனை கோல்டன் ப்ரௌன் ஆகிற மாதிரி ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். கேஷ்யூ அண்ட் ரைசின்ஸையும் அதே மாதிரி ஃப்ரை பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். இப்போ 5 மினிட்ஸ்க்கு அப்புறமா நம்ம அந்த மட்டன் கிரேவிலேருந்து ஹாஃப் போர்ஷனை தனியாக எடுத்து வச்சுக்கலாம். லேயர் பண்ணுறதுக்காக நம்ம இதை தனியாக எடுத்து வச்சுக்கிறோம். அப்புறமா நம்ம அந்த ரைஸை வந்து இது மேலே லேயர் பண்ணிக்கலாம். சில பேர் வந்து கீழே ரைஸ் வச்சுட்டு அதுக்கு மேலே மட்டன் வச்சுட்டு மறுபடியும் ரைஸ் வச்சு அந்த மாதிரி லேயர் பண்ணுவாங்க. நான் வந்து இந்த மாதிரி தான் லேயர் பண்ணுவேன். நீங்கள் உங்களுக்கு என்ன பிடிச்சிருக்கோ அந்த மாதிரி லேயர் பண்ணிக்கோங்க. பட் ரைஸை வந்து ஸ்ப்ரெட் பண்ணுறப்போ ரொம்ப ப்ரெஷர் போடாமல் சாஃப்டாக எடுத்து அப்படி ஸ்ப்ரிங்கிள் பண்ணுற மாதிரி ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுக்கோங்க. இப்போ இதை ஸ்ப்ரெட் பண்ணுற டைமில் நான் என்னோடய ஃபஸ்ட் பிரியாணி எக்ஸ்பீரியன்ஸை உங்களோட ஷேர் பண்ணலான்னு நினைக்கிறேன். நான் வந்து மலாவிக்கு வந்த புதுசில் ஃபஸ்ட் டைம் பிரியாணி பண்ணலாம் அப்படின்னு ஒரு சண்டே வந்து ரொம்ப எக்ஸைட்டடாக கிச்சனுக்கு போனேன். போயிட்டு எல்லா ப்ரொசீஜரும் பார்த்துட்டு எல்லாம் நான் வந்து கிளியராக பார்த்தாச்சு, நம்ம வந்து இன்றைக்கி அசத்திடலாம் அப்படின்னு சொல்லிட்டு போனேன். ரொம்ப ஓவர் கான்ஃபிடெண்ட்டாக போனேன். அது வந்து எதனால் அப்படின்னா, நான் இங்கே வரும்போது எனக்கு எதுவுமே சமைக்க தெரியல அப்படின்னாலும் நான் வந்து என்ன டிஷ் வந்து யூடியூப்பில் பார்த்துட்டு ட்ரை பண்ணாலும் அது வந்து எனக்கு சூப்பராக வந்துடும். நான் வந்து இந்த மாதிரி எக்ஸ்பெக்ட் பண்ணவே இல்லை, நம்ம குக் பண்ணால் வந்து சரியாக வந்துடும் அப்படின்னு சொல்லிட்டு. பட் எனக்கு வந்து எல்லா டிஷ்ஷுமே வந்து சூப்பராக வந்துடும், அதனால் நான் வந்து ரொம்ப ஓவர் கான்ஃபிடென்ட்டாக தான் போனேன். பிரியாணியும் இன்றைக்கி வந்து செமையாக வந்துடும் அப்படின்னு சொல்லிட்டு அன்னைக்கு நான் வந்து தம் பிரியாணி பண்ணலை. குக்கர்லேயே ரைஸ் கிரேவி அண்ட் தண்ணி எல்லாமே சேர்த்து நம்ம விசில் போடுவோம்ல, அந்த பிரியாணி வந்து பண்ணேன். பண்ணுறப்போ என்னாச்சு அப்படின்னா, எனக்கு வந்து உப்புலாம் ஜாஸ்தி போடணும்னு தெரியாது. நான் பார்த்த வீடியோவில் எனக்கு அதெல்லாம் சொல்லி கொடுக்கல. ஸோ உப்பு வந்து நான் வந்து கிரேவிக்கு ஏற்ற மாதிரி கரெக்டாக போட்டுக்கிட்டேன். தண்ணி வந்து என்ன ஆயிடுச்சு அப்படின்னா கொஞ்சம் ஓவராகவே ஆட் பண்ணிக்கிட்டேன். அப்படி பண்ணனால என்ன ஆச்சுன்னா, எனக்கு வந்து கொஞ்சம் தண்ணி வந்து வெளியில் எடுக்கிற மாதிரி ஆயிடுச்சு. அப்படி எடுக்கும்போது எனக்கு வந்து தெரியாது, நம்ம இப்படி எடுக்கிறதுனால அந்த ரைஸுக்கு தேவையான கிரேவியோட டேஸ்ட்டும் வந்து கம்மியாகும் அப்படின்ட்டு. நானும் ஓகே, எக்ஸ்ட்ரா இருக்கிற சூப்பை வந்து நம்ம எடுத்துடலாம், ரைஸ் வந்து பர்ஃபெக்டாக வந்துடும் அப்படின்னு சொல்லிட்டு எக்ஸ்ட்ரா இருக்கிறத வந்து எடுத்துகிட்டு மறுபடியும் நான் விசில் போட்டு ரெடி பண்ணி எடுத்துட்டேன். அப்புறமா சூப்பராக வந்திருக்கும் அப்படின்னு நினச்சிட்டு எடுத்து வாயில் வச்சு பார்த்தா அந்த ரைஸில் எதுவுமே இல்லை, உப்பு கூட இல்லை, எந்த டேஸ்ட்டுமே இல்லை. ரொம்ப பிளெயினாக ஒரு ரைஸில் வெறும் மட்டன் பீஸ் மட்டும் இருக்கிற மாதிரி இருந்துச்சு. ஃபர்ஸ்ட் டைம் நான் அவ்வளோ எக்ஸைட்மெண்ட்டோட பிரியாணி ட்ரை பண்ணியிருக்கேன். அது இவ்வளோ சொதப்பலாக வந்தது வந்து எனக்கு அக்செப்ட் பண்ணிக்கவே முடியல. ரூமில் போய் கதவை சாத்திட்டு அவ்வளோ அழுதுருக்கேன். இப்போ நினச்சா எனக்கு அது சீரியஸாகவே ரொம்ப சிரிப்பாக இருக்குது. அதுலேருந்து எனக்கு பிரியாணி பண்ணணும் அப்படின்னாலே வந்து பயம். அப்புறம் வந்து என்ன பண்ணுவேன்னா, எல்லா கிரேவியுமே ஜாஸ்தியாக போடுவேன். ரொம்ப ஜாஸ்தியாக பண்ணி ஒரே எடுக்க எடுக்க வெங்காயமாக வந்துட்டுருக்கும், அந்த மாதிரிலாம் பண்ணுவேன். அப்படி இப்படி அப்படி இப்படியெல்லாம் மாற்றி மாற்றி பண்ணி கடைசியாக ரொம்ப நாளைக்கு அப்புறம் தான் நான் வந்து இந்த ஒரு இதில் இந்த மெத்தடில் வந்து நான் செட் ஆனேன். அப்போ என் ஹஸ்பண்ட் தான் வந்து என்ன கன்வின்ஸ் பண்ணுவாங்க, இல்லை நல்லா தான் பண்ணியிருக்க, ரொம்ப டேஸ்டியாக தான் இருக்குது அப்படின்னு சொல்லி என்னை கன்வின்ஸ் பண்ணி கூட்டிகிட்டு போவாங்க. அதுக்கப்புறமா எனக்கு வந்து குக்கிங்னா வந்து அவ்வளோ ஈஸியெல்லாம் இல்லை, சும்மா அப்படி அசால்ட்டெல்லாம் பண்ண முடியாது. குக்கிங்க்கு வந்து ஒரு இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து ஒரு ஒரு விஷயமும் பார்த்து பார்த்து கரெக்டாக பண்ணாதான் அது நல்லா வரும் அப்படின்ட்டு இன்னும் டீட்டெயிலாக ஒவ்வொரு விஷயமும் பார்த்து பார்த்து பண்ண ஆரம்பித்தேன். இப்போ நம்ம ரைஸை ஃபுல்லாக லேயர் பண்ணி முடிச்சாச்சு. இதில் வந்து தோசை தவா இல்லைனா ஏதாவது ஒரு பேன் எடுத்து வச்சுக்கோங்க. ஃபஸ்ட்டு ஒரு 5 மினிட்ஸுக்கு ஹை ஃப்ளேமில் நம்ம வந்து இதை தம் பண்ணணும். அப்புறமா ஒரு 10 மினிட்ஸுக்கு மீடியம் ஃப்ளேம், அப்புறம் ஒரு 5 மினிட்ஸுக்கு லோ ஃப்ளேம், இந்த மாதிரி நம்ம போட்டு எடுத்துக்கணும். இப்போ நம்ம ஃப்ரை பண்ணி வச்சுருந்த ஆனியன், கேஷ்யூ, ரைசின்ஸ் இதெல்லாம் போட்டு மேலே வந்து கார்னிஷ் பண்ணிக்கலாம். கொஞ்சம் மல்லி இலையும் அது மேலே வந்து நீங்கள் வந்து தூவி விட்டுக்கோங்க. அப்புறமா நம்ம ஃப்ரை பண்ணிவிட்டு எக்ஸ்ட்ராவாக இருந்த கீ, அப்படி இல்லைன்னா ஒரு 1 டேபிள் ஸ்பூன் கீ, அதை வந்து நம்ம இதுக்கு மேலே வந்து போட்டுக்கணும்.
நீங்கள் நார்மல் பேனில் பண்ணுறீங்க அப்படின்னா மேலே ஒரு லிட் வச்சு நல்லா க்ளோஸ் பண்ணிவிட்டு அதுக்கு மேலே இன்னொரு ஒரு பாத்திரத்தில் தண்ணி பிடிச்சோ இல்லைனா ஏதாச்சும் ஒரு வெயிட்டான ஒரு வெசல் தூக்கி அது மேலே வச்சுக்கோங்க. நான் வந்து அந்த குக்கர் லிட்டில் இருக்கிற பெல்ட்டை வந்து ரிமூவ் பண்ணிவிட்டு விசில் போடுவேன். பட் விசில் வந்து வராது, அது ஜஸ்ட் அந்த ஏர் வந்து வெளியில் போகாமல் இருக்கிறதுக்காக தான். 20 மினிட்ஸ்க்கு அப்புறமா நம்ம இதை ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். பிரியாணி வந்து ரொம்ப சூப்பராக இருக்குது, ரொம்ப வாசனையாகவும் இருக்குது. இப்போ இதை எப்படி ஹாட் பாக்ஸ்லேயும் லேயர் பண்ணுறது அப்படின்னு பார்க்கலாம். இன்கேஸ் உங்களுக்கு ரைஸ் இப்போ குக் ஆகலை அப்படின்னா இன்னும் ஒரு 10 மினிட்ஸுக்கு நீங்கள் வந்து தம் போட்டுக்கோங்க. ரைஸ் வந்து இந்த மாதிரி உடையாத மாதிரி ரொம்ப ப்ரெஷர் கொடுக்காமல் எடுத்து போட்டுக்கோங்க. நீங்கள் ஒரு இடத்துலேருந்து ரைஸ் எடுக்கிறீங்க அப்படின்னா அதை வந்து சேம் பிளேஸ்லேயே போட்டுக்கோங்க. அப்போ தான் எல்லா இடத்துலையுமே ஈக்குவலாக ரைஸும் இருக்கும் கிரேவியும் இருக்கும். நீங்கள் வந்து சும்மா எடுத்து ஸ்ப்ரெட் பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னா வந்து கீழே ஃபுல்லாக ரைஸும் மேலே ஃபுல்லாக கிரேவியும் இருக்கிற மாதிரி ஆகிடும். ஸோ எந்த இடத்துலேருந்து ரைஸ் எடுக்கிறீங்களோ அதே இடத்துல அந்த கிரேவியும் வந்து நீங்கள் ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுக்கோங்க. உங்களுக்கு கிளியராக புரியணுங்கிறதுக்காக நான் வந்து ரொம்ப ஃபாஸ்ட் ஃபார்வர்ட் பண்ணிவிடல. லாஸ்ட்டாக உங்களுக்கு ரைஸையும் கிரேவியும் இன்னும் கொஞ்சம் மிக்ஸ் பண்ணணும் அப்படின்னா ஒரு ஃபோக் எடுத்து ப்ரெஷர் கொடுக்காம லேசாக மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இந்த பிரியாணி வந்து ரொம்ப பேசிக்கான ஈஸியான லேயர் தம் பிரியாணி தான். இந்த ப்ரொசீஜர் அப்படியே ஃபாலோ பண்ணிங்க அப்படின்னா வந்து பிகினர்ஸ் கூட ரொம்ப ஈஸியாக பிரியாணி பண்ணலாம். ஸோ ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சு அப்படின்னு மறக்காமல் கமெண்ட்ஸ்லேயும் கூட ஷேர் பண்ணுங்கள். இன்னொரு விஷயமும் இருக்குது, பிரியாணி வந்து எப்போவுமே செஞ்ச அன்னைக்கு சாப்பிட்றத விடையும் செஞ்சுட்டு நெக்ஸ்ட் டே சாப்பிட்டீங்க அப்படின்னா இன்னும் ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். இப்போ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸோடு ஷேர் பண்ணுங்கள், அப்புறம் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணுறப்போ மறக்காமல் பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கன் கிளிக் பண்ணிக்கோங்க. அதில் ஆல்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் என்ன வீடியோ போட்டாலும் உடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். இன்ஷா அல்லாஹ் இன்னொரு வீடியோவில் நான் உங்கள் எல்லோரையும் மீட் பண்ணுறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.